कार्य कविता किंग केसरी वेदांत आचार्य वर्यो मे सन्निधत्ता सदा हृदि ज्ञानानंदमयं देवं निर्मल स्फटिकाकृति आधारम सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे अस्मद्गुरु समारंभां यतिशेखर मध्यमां लक्ष्मीवल्लभ पर्यंतां वंदे गुरु परंपरां सीरन्नतु उप्पल तिरुवेंकटमुडैयान् सारुन्नचुन्न पझमुझियुल् ஊருண்டுதானே அமையாதோ தாரணியல் வாழ்வார்க்கு வானேரப்போமழவும் வாழ்வு வாழ்யருளாளர் வாழியணியத்திகிரி வாழியதிராசன் வாசகத்தோர் வாழி சரணாகதி என்னும் சார்புடன் மற்றொன்றை அரணாகக் கொள்ளாதாரன்பு நிரந்தரம் நிர்விசதஸ்வதீயம் அஸ்பிருஷ்ட சிந்தாபதமாபிரூபியம் சத்யம் சபே வாரணசைதநாதா வைகுண்ட வாசேபி நபே விலாஷா. ஸ்ரீஹப்பதியான பகவான் அர்ச்சாவதாரமாக அவதாரம் பண்ணுறதே நம்மளை உஜ்ஜீவிக்கதான் அப்படின்னு நேற்று பார்த்தோம். அதில் முக்கியமாக ஆழ்வார்கள் மங்களாசாசனம் எல்லாமே சுவாமி ராமானுஜர்னால பிரகடனம் பண்ணுது. எல்லா ஆழ்வார்களுமே பார்த்தா காஞ்சிபுரத்தில் தான் அவளுடைய அனுபவம் பூர்த்தியாக இருக்கு அப்படின்றத நேற்று பார்த்தோம். காஞ்சிபுர மகாத்மியத்தையும் நேற்று பார்த்தோம். அதிலே இன்னைக்கு முதல்ல காஞ்சிபுரத்தில் அஷ்டபுஜ பெருமாள் அதுக்கப்புறம் யதோக்தகாரி அவளுடைய அவதாரங்கள் இன்னைக்கு பார்க்கலாம். இந்த சத்தியவிரத க்ஷேத்திர மகாத்மியம் ஹஸ்திகிரி மகாத்மியம்னு சுவாமி தேசிகன் மெய்வரத மாண்மியம்னு பிரபந்தமும் பண்ணியிருக்கார். அது மாதிரி சில்லு ரகசியத்திலையும் ஒரு ரகசியமாக இது தொடுத்து கொடுத்துருக்கார். இதெல்லாம் இந்த இது நம்ம படித்தாலே சுவாமி தேசிகனோட வரதன் கிட்ட இருக்கிற ஈடுபாடு எப்படி அப்படின்னு நமக்கு தெரியும். சத்தியவிரத க்ஷேத்திரத்து மேலே அவ்வளவு ஆசை அப்படின்றது நமக்கு இங்கே புரியும். இது பிரம்மாண்ட புராணத்திலிருந்து சுவாமி தேசிகன் நமக்கு எடுத்து கொடுத்துருக்கு. அதுல முதல்ல ஆரம்பிக்கச்சியே சுவாமி தேசிகன் என்ன சொல்றார், பரதநாட்டிய சாஸ்திரம் நம்ம சொல்றோம் இல்லையா, பரத அப்படின்னா பாவம் ராகம் தாளம் அப்படின்னு மூணு, அதனாலதான் பரத பாவம் ராகம் தாளம் இது மூணுமே இருக்கும் அதுல. அப்போ இங்க சொல்றார், இந்த சத்தியவிரத க்ஷேத்திர மகாத்மியம் பண்ணும் பொழுது மனசிலே பாவமும் வாக்கிலே ராகமும் கரத்திலே தாளமும் கொண்டு அப்படின்னு சொல்றாரு சுவாமி தேசிகன். அப்படி ஒவ்வொரு பிரபந்தத்தையும் அப்படி அனுபவிச்சு எழுதியிருக்கார். இது வந்து பார்த்தா அப்படியே ஹஸ்திகிரி மகாத்மியம் அப்படியே கதை போலதான் இருக்கும். ஆனா அப்படி ஒரு பாவம், ஒரு பிரம்மால இருந்து ஆரம்பிச்சு அந்த யஜ்ஞம் எப்படி, காஞ்சிபுரம் க்ஷேத்திர மகாத்மியம் எப்படி, தேப்பெருமாள் எப்படி எழுநேர் அப்படின்னு வேதாந்த விஷயத்திலெல்லாம் அப்படி கொட்டிட்டேர் வரதன் கிட்ட. அது மனசுல அப்படி ஒரு பாவம், வாக்கிலே ராகமும், அது பாடுறதுக்கும் அவ்வளவு அழகா இருக்கும். அதுக்கப்புறம் கரத்திலே தாளமும் அப்படின்னு நீங்க சொல்றது ஆச்சரியமாக. அது முதல்ல ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம வந்து சில நாடகங்கள் எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா, அப்படி பார்க்கும்போது முதல்ல இந்த கதையை சொல்ல போறேன் எல்லாரும் வந்து கேளுங்கோ அப்படின்ற மாதிரியே ஆரம்பிக்கிறேன். எச் திசையும் கடலேழும் மலைகளேழும் ஈரேழு வையகமும் படைத்திலங்கும் புண்டரீகத்தையன் புணர்த்த பெரிய வேள்வி புனிதனரும் போக்கியத்தை யுவந்து வந்து தொண்டையனும் மண்டலத்தில் நடுவில் பாரில் தூநெறி மெய்விரதத்து தோன்றி நின்ற கொண்டலருள் குணமே நாம் கூறுகின்றோம் கூர்மதியீர் குறிப்பாக கொன்மினீரே அப்படின்னு எண் திசையும் எட்டு திக்கு, பிரம்மாவுக்கு நாலு பக்கமும் அங்க தலை இருக்கிறதுனால அவர் எந்த திசையும் பார்க்கலாம். அதனால எண் திசையும் கடலேழும் மலைகளேழும், இந்த பிரம்மாதான மேல்கொண்டு சிருஷ்டி மூல சிருஷ்டி பகவான் பண்ணேர், அதுக்கு மேல பிரம்மாதான பண்ற இந்த ஏழு கடலும் மலைகளும் பண்ணி ஈரேழு வையகமும் பதினாலு லோகமும் படைத்திலங்கும் அப்படி படைத்தவர் பிரம்மா. அந்த பிரம்மா புண்டரீகத்தையன் புணர்த்த பெரிய வேள்வி அப்படின்னு அஸ்வமேத யாகம் பண்றார். அந்த அஸ்வமேத யாகத்துல பகவானுக்கு பக்தியோட சமர்ப்பித்த அந்த ஹவிச அவ பெருமாள், ஆனா தேப்பெருமாளுடைய அனுகிரகம் என்னன்னா அவர் அந்த நேரையே வந்து ஹவிச வாங்குறார் அப்படின்னு. அது எங்க அப்படின்னா தொண்டையனும் மண்டலத்தில் நடுவில் பாரில் அப்படின்னு, தொண்டை மண்டலத்துல காஞ்சிபுர தேசத்துல தூணில் மெய்விரதத்து தோன்றி நின்றாங்க, தோன்றி அங்கேந்து ஹவிசு வாங்கிறதுக்காக பகவானே சுயமா வரேர். அப்பேற்பட்ட கால மேகம் போலே மேகம் வருஷிக்கும் போருளாளன் வருஷிக்கிறேர், அப்பேற்பட்ட இந்த மகாத்மியத்தை சொல்ல போறேன் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னு எல்லா பண்டிதர்களையும் கூப்பிடுற மாதிரி அற்புதமான முதல் பிரபந்தம். அது முதலே சொன்ன மாதிரி மனசிலே பாவமும் வாக்கிலே ராகமும் கரத்திலே தாளமும் கொண்டு இந்த மகாத்மியத்தை சுவாமி தேசிகன் நமக்கு கொடுக்கிறார். அது ஆரம்பிக்கச்சே அப்படி அற்புதமா ஆரம்பிக்கிறார்.
அகில ஜகதேகசேஷ்டியாய் அகில ஜகதந்தர்யாமியாய் அகில ஜகதாதாரணாய் அகில ஜகதேக காரணபூதனாய் அகிலஹேய பிரத்யநீக கல்யாணைகதான அபார காருண்ய சௌசீல்ய வாத்சல்ய ஔதாரிய ஐஸ்வர்ய மகோததியான ஸ்ரீயப்பதி புருஷோத்தமன் ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் யாதும் இல்லா அன்று மகதஹங்கார கிரமத்தினாலே பிரம்மாண்ட பரியந்தமாக சிருஷ்டித்து தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த பிரம்மாவை சிருஷ்டித்தேர் அப்படின்னு அந்த பகவான் சொல்றார். அகில ஜெகத்தே காரணன், ஜெகத் அந்தர்யாமியாக இருக்கிறவர், அப்பேற்பட்ட பரபிரம்ம பூத்தனான பகவான் ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் யாதும் இல்லா அன்று அப்படின்னு நம்மாழ்வார் திருவாய்மொழியில சொல்ற மாதிரி ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் எதுவுமே இல்லை, இந்த சிருஷ்டின் இல்லை, இந்த உலகம் உயிர் யாதும் இல்லா அன்று அப்படின்னா அது பிரளய காலத்துல எல்லாமே பகவானுக்குள்ளே வயிற்றிலே அடங்கி இருக்கும் பொழுது சையேக்கஹான்னு பகவான் ஒருத்தனே இருக்கான். அப்போ ரெண்டாவது தத்துவம்ன்றது கிடையாது, அவர் ஒருத்தரே தான் இருக்கார் யோக நித்ரையில இருக்கும் பொழுது. அப்போ ஒன்றும் தேவும் உலகம் உயிர், இந்த உலகம் உயிர் எதுவுமே இல்லாதப்போ மகத அகங்கார கிரமத்தினாலே அங்கேருந்து பகவான் படைக்கிறார். அப்ப முதல்ல என்ன படைக்கும் பொழுது சிருஷ்டியில மூல சிருஷ்டியை பண்ண உடனே பிரம்மாவை அங்கேருந்து தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்து அப்படின்னு நான்முகனை நாராயணன் தான் படைத்தான் அப்படின்னு நான்முகனை தன்னுடைய நாபி கமலத்திலேருந்து அவதாரம் பண்ற. அப்போ பாரிஜாத்தன் அப்படின்னு அவர் நாபி ஜாத்தரான பிரம்மா அப்படிங்கிறார். நாபி ஜாத்தர்னா நாபியிலிருந்து அந்த புஷ்பத்திலிருந்து தாமர புஷ்பத்திலிருந்து வந்தவர். அப்படி அற்புதமான பிரம்மா அவருக்கு சில இப்படி எல்லார விடையும் அவருக்கு ஒரு பெருமை உண்டு. ஏன்னா எந்த அவதாரம் எடுத்துக்கோங்களேன், கிருஷ்ணாவதாரம் எடுத்துக்கோங்க, ராமாவதாரம் எடுத்துக்கோங்க, நரசிம்ஹாவதாரம் எடுத்துக்கோங்க, தேவர்களுக்கு ஒரு கஷ்டம்னா பிரம்மா கிட்ட போவா, பிரம்மா தான் பகவான் கிட்ட போய் வேண்டிப்பேர். இந்த மாதிரி ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிப்பு தொல்லை தாங்க முடியலன்னா அப்ப வராகனாகவும் நரசிம்மராகவும் வரே. இந்த மாதிரி உலகத்துல ராவணனுடைய இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதர்மம் எல்லாம் மீறதுன்னு ராமநாதன் அவதாரம் பண்றேன்றது. அதுக்கப்புறம் எப்படி பார்த்தாலும் கண்ணன் பூமிக்கு ஒரே பாரமா இருக்குன்னும் போது கிருஷ்ணாவதாரம் எடுக்கிறார். அப்படி ஆச்சாவதாரம் கூட எடுத்திருந்தாலும் ரங்கநாதன் நம்ம கேட்டிருக்கோம், ரங்கநாதனுக்கும் அவர் தான் போய் கேட்கிறார் எல்லாரும் சேவிக்கும்படி ஒரு பெருமாள் இருக்கணும்னு ஒன்னு அர்ச்சாவதார ரூபேன அப்படின்னு நான் வரேன் அப்படின்னு பகவான் சொல்றேன். அப்படி தேப்பெருமாளும் பார்த்தா பிரம்மா அஸ்வமேத யாகம் பண்ணிதான் பெருமாள் வரு, அப்படி அப்பேற்பட்டவர் அவருக்கு தான் முதல் முதல்ல பகவான் உபதேசம் பண்ணார் வேதத்தை. அதுல அவருக்கு கொஞ்சம் இப்படி நம்ம தானே, நான் தான் சிருஷ்டி இவ்வளவு பண்ணியிருக்கேன், அற்புதமா பண்ணியிருக்கேன் அப்படின்ற எண்ணம் வந்துடுது அவருக்கு. எப்பயுமே அப்படி இருக்கக்கூடாது இல்லையா, பகவான் சங்கல்பித்தேர் அப்படின்னு இல்லாம சரி இவ்வளவும் பண்ணேன் அப்படின்னு. ஏன்னா அது இருக்கிறது தான், சாதாரண மனுஷாளுக்கே அப்படி அகங்காரம் வரும்பொழுது அப்பேற்பட்டவர் பிரம்மா, அதுவும் பகவானுடைய நாபியிலிருந்தே வந்தவர், எல்லா அவதாரங்களும் பகவான் பிரம்மா சொல்லியே பண்றேர் அப்படின்ற இது இருக்கிறதுனால வம்பவிழ் போதமர் மாதருகந்த அம்மா நிதியை தன் வலமே கொண்டு காண கருதிய தாமரையோன் முன்பல குற்றத்து வல்வினை மொய்க்க மகிழ்மதியாய் அம்புலி வேண்டிய பாலனை போல அழுதனே அப்படின்னு பிரம்மா பிரயத்னம் பண்றார். புஷ்பத்திலேருந்து பிரம்மா மகாலட்சுமி கிருப்பை பெற்றவர். ஏன்னா சிருஷ்டி பண்ணணும்னா எதுவுமே மகாலட்சுமி கிருப்பை இல்லாம இருக்காது. ஏன்னா இந்த உலக சிருஷ்டி எல்லாம் பார்த்தா அவ்வளவு செழிப்பா இருக்குன்னா அது மகாலட்சுமி கட்டாட்சம் பூர்த்தியாவே பிரம்மாவுக்கு இருக்கு. அந்த தாமரை புஷ்பத்திலிருந்து வந்தவர் அப்பேற்பட்ட நிதி அம்மா நிதியை, ஆனா தன் பலமே கொண்டு காண கருதிய தாமரையும். அவர் என்ன பண்ணிட்டேன்னா பகவானை நான் சாட்சா்காரம் பண்றேன் அப்படிங்கும் பொழுது பகவானுடைய கிருப்பைன்னு நினைச்சுக்காம நம்ம எப்பேற்பட்டவன், என்னுடைய யோக பலத்தாலே நான் பகவானை சாட்சா்காரம் பண்றேன் அப்படின்னு நினைச்சுட்டேறான். எப்பயுமே ஒரு சாதனைய என்னால பண்ண முடியும்னு நம்ம சொல்லக்கூடாது. ஒரு சாதாரண பெருமாளுக்கே நான் இதை பண்ணேன், நிறைய பிரசாதங்கள் பண்ணேன், நான் தான் தங்கம் வாங்கி கொடுத்தேன் அப்படி சொல்லக்கூடாது. பகவான் கிருப்பையில இதெல்லாம் என்னால முடிஞ்சது அப்படின்னு சொல்லணும், அதுதான் சத்தியம். ஆனா நம்மளுடைய பலத்தால நம்ம இவ்வளவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப பெருமாள் கொஞ்சம் நம்மளோட கொஞ்சம் தூரம் ஆயிடுறாரு. இது கிருஷ்ணாவதாரத்திலேயே இருக்கு. கிருஷ்ணாவதாரத்துல பாண்டவ தூதராக பாண்டவாளுக்கு தூதராக அங்க போகும் பொழுது துரியோதனன் அற்புதமாக மாளிகை அமைத்து அதுல நிறைய விருந்து வச்சு அப்படி பிரசாதங்கள்லாம் வச்சு இன்னைக்கு எப்படியாவது கண்ணனை மயக்கிடணும், கண்ணனை இங்க கொடுத்து இவ்வளோ இந்த பிரசாதங்கள்லாம் போட்டு எப்படியாவது அவரை நம்ம பக்கம் சேர்த்து விடணும் அப்படின்னு பார்த்தோம். அப்படி அவர் சேரலைன்னா எப்படியாவது அவரை பந்திச்சு வச்சிடலாம் இந்த யுத்தத்து வரைக்கும்னு பார்த்தோம். ஆனா பகவான் அங்க போனே அந்த இடத்துல உட்காந்து அந்த துரியோதனன் கிட்ட சாப்பிட கூட அவர் போல. அதுக்கப்புறம் பீஷ்ம துரோணாதிகள்லாம்
காத்து வாசல்ல எல்லாம் கலசம்லாம் வச்சு காத்துந்தா, ஆனா போல. ஏன்னா அவ சபையில வந்து தர்மத்தை பேசல, அவ வந்து அமைதியா இருந்துட்டா. அதனாலயும் பெருமாளுக்கு அவ மேல ஒரு கோபம் வந்துடுது. ஆனா பெருமாள் எங்க போனேர் அப்படின்னா விதுரர் வீட்டுக்கு. அங்க எப்படி இருக்குன்னா, விதுரருடைய பத்னி சொல்றா, கண்ணன் வந்திருக்காராமே, நம்ம கிரகத்துக்கு கூப்பிடக்கூடாதுன்னா. கண்ணன் எப்பேற்பட்டவன், துவாரகாதீசன், அவன் எப்பேற்பட்டவன், வைகுண்டபதி. அவர்தான் கண்ணனாக அவதாரம் பண்ணியிருக்காரு. அவரை போய் நம்ம குடிச கிரகத்தில் போய் அவரை கூப்பிடலாமா அப்படின்னு சொன்னேராம். சரி, அப்ப என்ன பண்ணலாம்னா, நீர் போய் ரெண்டு பழம் எடுத்துட்டு வரும் அப்படிங்கிறா. பழம் எடுத்துன்னு வந்தா கண்ணன் இந்த தேர் வழியா நம்ம ஆத்து வாசல்ல போச்சு, அந்த பழத்தை நம்மளால முடிஞ்சது சமர்ப்பிக்கலாம். அது அவனுடைய அனுகிரகத்தினாலே நமக்கு இந்த கட்டாட்சம் கிடைச்சதுனால நம்ம ஆத்து வழியா போறான் இல்லையா, அந்த பழத்தை நம்ம சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றது. அப்போ இப்ப ஏற்பட்டவா கோட்டி கோட்டியா வச்சுட்டு எங்காத்துக்குவான்னு கூப்பிடும் போதெல்லாம் கண்ணன் போல. விதுரர் கிரகத்துல குடிசையில ஒண்ணுமே இல்லாதப்ப கண்ணன் என்ன பண்றாருன்னா, இவர் பழம் வாங்கிட்டு போச்சு, அங்க போய் கதவை தட்டுறான் விதுரர் ஆத்துல போய். அப்ப அந்த அம்மா விதுரருடைய பத்னி வந்து யார் அப்படிங்கிறா. ஏன்னா வயசானவா, கண்ணனை சின்ன குழந்தையில பார்த்ததுதான் சரியா ஞாபகம் இல்லை. யாருன்னு உடனே, நான் தான் கண்ணன் வந்திருக்கேன் அத்தை அப்படின்னு உடனே அவ்வளவு கண்ணுல ஜலம், சந்தோஷம், நம்பாத்துக்கு கண்ணன் வந்திருக்காரே அப்படின்னு. ஏன்னா அவர் வருவேரா அப்படின்னு நினைச்சது. அப்போ அந்த பழத்தை போய் கொடுக்கறா. அந்த பழத்தை கொடுக்கும்போது கண்ணன் வந்தான்னு அந்த சந்தோஷம். ஏன்னா எப்படி குந்தி அத்தையோ இவரும் அத்தை தான். சின்ன வயசுல பார்த்தது வாடா கண்ணான்னு ஆத்துல உட்கார வச்சு அந்த பழத்தை கூட கொடுக்கும்பொழுது கையிலாம் நடுங்கி அந்த சந்தோஷத்துல பழத்தை கீழே போட்டு தோலை கொடுத்துட்டாலாம். ஆனா பகவான் அந்த தோலை எடுத்து சாப்பிட்டாரு அப்படின்னு. ஏன்னா அதுதான் பக்தி. அந்த பக்தி தான் முக்கியமே தவிர, நான் என்னால முடிஞ்சது நான் பண்றேன் அப்படின்னு வரும்பொழுது தூரம் ஆயிடுறது. அப்ப பிரம்மா என்ன பண்றாரு, தன் பலமே கொண்டு காண கருதிய தாமரை. நம்மளுடைய யோக பலம் எப்பேற்பட்டது. ஏன்னா ஒருத்தர் பிரம்மாவா பதவிக்கு கொடுத்தேர்னா அது பெரிய விஷயம். ஏன்னா அந்த யுகத்துல, முன்னாடி யுகத்துல எப்பேற்பட்டவா அதிக யாகம் பண்ணவாளதான் பகவான் தேர்ந்தெடுக்கிறேன். அப்போ அவர் எப்பேற்பட்ட பல யோக பலம் உள்ளவர். அதனால என்னுடைய யோக பலத்தை வச்சு நான் பெருமாள் அடைஞ்சிருந்தேன்னு நினைச்சேன். ஆனா பெருமாள் வரல. ஏன் அப்படின்னும் பொழுது, முன்பல குற்றத்து வல்வினை மொய்க்க அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். அப்படின்னா அவரும் ஒரு ஜீவாத்மா தானே, ஏதோ யுகத்துல ஒரு சின்ன பாபம் பண்ணியிருக்காரு. அந்த பாவம் வந்து அந்த பெருமாளை நம்ம கிட்ட போக விடாம பண்ணிடுறது. ஏன்னா அந்த பாவம் பண்ணதுனாலதான் அவருக்கு இந்த அகங்காரங்கள் வருது. இந்த சாதாரண நம்ம மனுஷனே நம்ம சொல்றோம், நம்ம இவ்வளவு பெருமாளுக்கு பண்றோமே, டெய்லி தீபம் ஏத்துறோம், டெய்லி பெருமாளை பிரதட்சணம் பண்றோம், ஆனா எனக்கு மட்டும் கஷ்டம் கொடுக்குறானேன்னு சொல்றோம். ஆனா ஏன்னா அது நம்ம ஞானம் அப்படி. ஆனா ஆயிரம் ஆயிரம் யுகத்துல சேர்த்து வச்ச பாவம் தான். ஆனா பெருமாள் இப்படியாவது கழிச்சு நம்மளை காப்பாத்துறாரு அப்படின்றத நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சமயமா இருக்கு. இதெல்லாம் தயாசத்துக்கத்துல அற்புதமாக வரும். அப்போ அந்த பாவங்கள் அப்படின்றது ஒன்னு, உடனே பிரம்மா என்ன பண்ணாருன்னா, அம்புலி வேண்டிய பாலனை போல அழுதனே அப்படின்னு. குழந்தையெல்லாம் ஊட்டும்பொழுது அம்மா சந்திரனை காட்டி ஊதுவா, ஊட்டும்பொழுது சந்திரன் அப்படின்னு பார்த்தோன்னா சந்திரன் வேணும் என் கையில கொடு அப்படின்னு அழுமோ, அந்த மாதிரி பிரம்மா பெருமாளை சேவிக்க முடியலையே அப்படின்னு அழறோம் அப்படி. இந்த பிரபந்த வாக்கியங்கள்லாம் அப்படி இருக்கும். அப்போ பிரம்மா ரொம்ப கஷ்டப்படுறது. அடங்கா கரணங்கள் ஐந்துடன் ஆறும் மடக்கி முன்னும் நெடுங்கால மின்னிலமே நிலையா பூண்டு நீடுரைவான் சடங்கார் பெரிய தவங்கள் செய்தே என்ன தன்மை இதென்று இடங்காத்திருந்த திசைமுகன் தன்னை இகழ்ந்தனே. அடங்கா கரணங்கள் கொண்டு பூர்வ காலத்திலே பிரம்மா அவருக்கு அப்ப அந்த கரணங்கள்லாம் அடக்க முடியல. அப்படின்னா ஐந்து புலங்கள் அடக்க முடியல. ஆனா இப்போ அவர் பிரம்மாவாகிட்டு பல யோகங்கள் பண்ணி பண்ணி இப்ப அவரால் முடியறது. ஐந்துடன் ஆறும் அப்படின்னு சொல்லும் பொழுது பஞ்ச இந்திரியம், ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் அப்படின்னு சொல்றா. அப்படின்னா கண்ணு, காது, மூக்கு, வாய், இதெல்லாம் வந்து ஞானத்துக்கு கொடுக்கக்கூடியது. கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், வாசனை பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிக்கிறோம், இதெல்லாம் ஞானேந்திரியங்கள். காதல கேட்டு ஒரு விஷய ஞானம் வருது. அப்படி நாக்கால ருச்சியை வச்சு நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம். அப்புறம் கர்மேந்திரியங்கள்லாம் நம்ம கர்மாவை பண்ணக்கூடியதாக கை கால் அதெல்லாம். அப்படி இந்த இந்திரியங்கள் எல்லாம் அடக்கி பகவான நெடுங்கால மின்னிலமே நிலையா பூண்டு நீடுறைவான். இந்த பிரம்மலோகத்துல எப்படியாவது ஸ்திரமா இருந்துடணும். அந்த பிரம்மலோகத்தை அவருக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆனா பிரம்மலோகம் கூட சாஸ்வதம் கிடையாது. ஏன்னா பிரளயம் காலத்துல பிரம்மலோகமும் அழியும். அப்புறம்தான் அடுத்த யுகத்துல பகவான் வேற ஒரு பிரம்மாவை தான் அந்த பதவியில வைக்க போறார். இவர் என்ன அப்படின்னு நினைச்சு பெருமாள் கரணங்கள்லாம் அடக்கி தபசு பண்ணா, பெரிய தவங்கள் செய்தே என்ன தன்மை இதென்று, இப்படி பண்ணிட்டோமே இதுவா கடைசியில பெருமாளை சாட்சா்காரம் பண்ண முடியும். ஏதோ வாழ்க்கையில நம்பரும் படிக்கட்டு ஏறி இறங்கி ஏறி இறங்கி என்னடா பண்றேன்னா சும்மா ஏறி இறங்கினேன்னு பிரம்ம பதவியில வந்து உட்காந்துட்டோம். இத்தனை யுகத்துக்கு முன்னாடி ஒரு பாவம் பண்ணியிருக்கோம், அந்த பாவத்தை எப்படி கழிக்கணும்னு இத்தனை நாள் நான் யோசிக்காம
ஏதேதோ பண்ணிட்டு இருக்கேனே அப்படின்னு தன்னையே தான் இகழ்ந்துக்கிறேராம் அப்படின்னு திசைமுகன் தன்னை இகழ்ந்தனேனே. அவருக்கே அவர் மேல ஒரு கோபம் வந்தது. தன்னாலா இருந்து இப்பேற்பட்ட விஷயத்தை தெரிச்சு அந்த பாவத்தை போக்குறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு யோசிக்காம ஏதேதோ பண்ணிட்டமே அப்படின்னு. அப்ப என்ன பண்றது அப்படின்னு பிரம்மாவதி அவர் சொல்றாரு. சுவாமி தேசிகன், விண்ணுலகில் வீற்றிருந்த மேன்மையாலும் வேதங்கள் ஈரிரண்டும் விரித்தலாலும் கண்ணனை நான் கருத்துறவே காண நின்று காணாமல் விளக்கியதன் வினையை காணா எண்ணியனர் புவனங்கள் ஏழுமாறும் இருமூன்று தீபமும் மெட்டிடமும் விட்டு பன்னியனல் விரதமெல்லாம் பலிக்கும் என்று பாரதத்தில் பங்கையத்தோன் படிந்திட்டானே. என்ன பண்றது, விண்ணுலகில் வீற்றிருந்த மேன்மையாலும், ஏன்னா பிரம்மலோகம் இந்த வந்து சிருஷ்டியில பார்த்தா பிரம்மலோகம் தான் உயர்ந்த லோகம். நம்ம சொல்லும் போது பூ புவ சுவ மக தப்போலோகம் சத்தியோலோகம் அதுக்கப்புறம்தான் விரஜாநதி வைகுண்டம். அப்ப இந்த சிருஷ்டி கிரமத்துல பார்க்கும்போது பிரம்மலோகம் மேன்மையான லோகம், அதுக்கு அவர் தான் அதிபதி. அப்படின்னா இருக்கிறதுலயே பெரிய உகந்த லோகம் பிரம்மலோகம், அதுல அவர் அதிபதி அப்படின்னு நினைச்சிட்டாரு. வேதங்கள்லாம் பகவான் அவருக்கு உபதேசம் பண்ண உடனே நம்மளாலதான் இந்த லோகத்திலே வேதம் வந்து பரப்பப்பட்டது அப்படின்னா வேதத்துக்கும் அவர் அதிபதியாக இருக்கு அப்படின்னு நினைச்சு கண்ணனை நான் கருத்துறவே காண்டிருந்தான். எப்படியாவது கண்ணனை பார்த்துடலாம் பெருமாளை சேவிச்சுடலாம் நினைக்கும் பொழுது கடைசியில பார்த்தா அவருடைய பழைய பாவங்கள் தான் அவருக்கு தெரிஞ்சது. அப்ப அவர் என்ன பண்ணாருன்னா, எண்ணியனர் புவனங்கள் ஏழு மாறும் அப்படின்னு, புவனங்கள் இந்த ஈரேழு லோகத்துல அப்படின்னா பூமிக்கு மேல ஆறு லோகம் பூமிக்கு கீழே ஏழு லோகம் மொத்தம் ஏழு ஏழுன்னு வச்சா பதினாலு லோகம். அந்த மத்த லோகத்தெல்லாம் விட்டுட்டு பூமியை தேர்ந்தெடுத்தார். பூமியை தேர்ந்தெடுத்து இரு மூன்று தீபமும், பூமியிலேயே ஜம்பூ தீபம் அப்படின்ற ஏழு தீபத்துல இரு மூன்று அப்படின்னா ரெண்டு இன்டூ த்ரீ டூ த்ரீ சார் சிக்ஸ் ஆறு தீபத்தை விட்டுட்டு ஜம்பூ தீபம் தேர்ந்தெடுத்தார். அப்புறம் மெட்டிடமும் விட்டு வருஷங்கள், வருஷங்கள்ல எட்டு வருஷத்தை விட்டு பாரத வருஷத்தை தேர்ந்தெடுத்தார். அப்படி இந்த பாரத வருஷத்துல வந்து பகவான் நம்ம தபஸ் பண்ணுவோம், அப்ப இந்த பாவங்கள் போகுமான்னு பார்க்கலாமா அப்படின்னு ஜம்பூ தீபத்திலே பாரத வருஷத்திலே வந்து பாரத தேசத்திலே வந்து அப்படின்னு பங்கையத்தோன் படிந்திட்டானே அப்படின்னு. அதனாலதான் பாரத தேசம் மத்த எந்த தேசமும் ஸ்வர்க்கம் நரகம் இதெல்லாம் வந்து போக பூமி, எல்லாமே மேல கீழே பார்த்தா இதெல்லாம் போகம். அங்க வந்து நம்ம போய் இங்க பண்ண கர்மாவை அங்க அனுபவிக்கிறோம் அவ்வளவுதான். நிறைய நல்லது பண்ணி யாகங்கள்லாம் பண்ணிருந்தாலும் நம்ம பிரம்மலோகம் போகிறோம், அதெல்லாம் அனுபவிக்கிற பூமி. ஆனா கர்ம பூமின்னு பார்த்தா பாரத தேசம் தான். அதனாலதான் எல்லாரும் சொல்லுவாங்க, இங்க பாரத தேசத்துல நம்ம கர்மா பண்றதுதான் பலிக்கும், வேற எங்க போனாலும் அது போக பூமினாலும் நம்ம பண்ற கர்மா அது செல்லாதுன்னு நம்ம சாஸ்திரப்படியே உண்டு. அத சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது, விசேஷ அனுஷ்டானத்துக்கு உச்சித க்ஷேத்திரமான உபேஷித்து சர்வ தர்மம் அனுஷ்டான யோக்கியமான பாரத வருஷத்திலே வந்து புகுந்தான் அப்படின்னு. பிரம்மா பாரத தேசத்துல வந்து இங்க எப்படியாவது நம்ம வந்தனும் அப்படின்னு அங்க ஒரு கால் ஒரு கால்ல நின்றுண்டு ரெண்டு கையும் தலைமையில வச்சிருந்து பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருக்கலாம். என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த பாவத்தை எப்படி போக்குறது அப்படின்னு. அப்போ எத் திசை நிலமேய்த்து அருந்தவம் செய்த அன்னாள் சத்திய விரதம் செல்வாய் என்று ஓர் உரையும் சார்வாள் அத்திசை சென்றழைத்து அங்கு அமரர் தம் எடுப்பான் தன்னை உத்தரவேதி செய்யென்று உரை அணுங்கி இறை உரைத்தான் அப்படின்னு. என்ன பண்ணலாம் அப்படின்னும் பொழுது ஒரு அசரீர வாக்கு கேட்டுதான் பிரம்மாவுக்கு, பிரம்மாவே நீர் பண்ண பாவங்கள் போகணும் அப்படின்னு நீர் நினைச்சேர்னா நீர் ஆயிரம் அஸ்வமேத யாகம் பண்ணணும் அப்படின்னு. ஒரு அஸ்வமேத யாகம் பண்றதே ரொம்ப கஷ்டம், அதுலயும் அஸ்வமேத யாகம் பண்றேன்னு ஆரம்பிச்சு நடுவுல விட்டுட்டா அது அதுக்கு மேல பாவம். ஏன்னா பகவானுடைய கிருபை இல்லாம பண்ண முடியாது. அந்த நம்ம பண்றதுலயும் ஏதாவது தவறாயோ வேதம் சொல்லும் பொழுது ஏதாவது சந்தசு தப்பாயிடுத்தோ எதுவா இருந்தாலும் அது ரொம்ப மகா பாவத்துல இருக்கும். அப்போ நம்ம குழந்தைக்கு சொல்லும் பொழுதே இப்ப காலத்தால டெய்லி சந்தியாவந்தனம் ஆயிரத்தி எட்டு காயத்ரி பண்ணிடான்னு சொன்னா யாருமே பண்ண போறது இல்லை. அவ நம்ம சொல்லச்ச முதல்ல என்ன சொல்லணும், பத்து காயத்ரி பண்ணு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் அதிகமாகத்தணும். எடுத்த உடனே ஆயிரம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு இது ஒண்ணும் இப்படி பண்ண முடியாத காரியம், அதுக்காக சாகசம் கூட நம்ம பண்ண மாட்டோம். எடுத்த உடனே ரொம்ப பெருசா சொல்லிட்டேன்னா நம்ம அதை பண்ணவே ஆரம்பிக்க மாட்டோம். அப்ப பிரம்மாவுக்கு கஷ்டமாச்சு, ஆயிரம் அஸ்வமேதம்ன்றது ரொம்ப கஷ்டமாச்சு, இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் பொழுது அதே அசரீர வாக்கு சொல்றதுதான், ஆயிர அஸ்வமேதன் பலம் ஒரு அஸ்வமேதம் கொடுக்கும் அப்படின்னா நீ சத்தியவிரத க்ஷேத்திரம் அந்த க்ஷேத்திரத்துக்கு போய் பண்ணா அந்த இடத்துல ஒரு வாட்டி நீ பண்ணாலே ஆயிரத்துக்கு சமம் அப்படின்னா. அப்ப பிரம்மாவுக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்தது, அப்பா இது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கே,
அப்படின்னு சத்தியலோகத்துக்கு அங்க வந்து சத்தியவிரத கஷேத்திரத்துக்கு போறார். அப்படின்னா இந்த காஞ்சிபுர கஷேத்திரம் சத்தியவிரத கஷேத்திரத்துக்கு அப்பேற்பட்ட மகிமை. ஒரு வாட்டி நம்ம ஏதாவது ஒரு நல்ல தர்மம் பண்ணா அது 1000 தர்மம் பண்றதுக்கு சமம் அப்படின்னு. அப்ப வந்து இது வந்து வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு, சர்வேஷாமபி பாபா நாம் தரத்தி ஏவம் அஸ்வமேதம் யஜதே அப்படின்னு. சர்வ பாபங்களும் போக்கணும் அப்படின்னா ஒருத்தன் அவன் தரித்தி அப்படின்னா பாவங்கள் போக்க அஸ்வமேத யாகம் தான் பண்ணணும் அப்படின்னு. பெருமாள் சிருஷ்டி பண்ணார், பிரம்மா அப்புறம் வந்து தேவர்களை சிருஷ்டி பண்ணும் பொழுதே ஒரு ஒரு யாகம், நிறைய யாகங்கள் இருக்கு கர்மகாண்டத்துல. அந்த ஒரு ஒரு யாகங்களும் ஒரு ஒரு தேவத்தையே அதிபதியா பெருமாள் அறிவிச்சுட்டு, இதுக்கு வந்து இந்திரன், இந்த யாகத்துக்கு சோமன், இந்த யாகத்துக்கு சந்திரன் அப்படின்னு அதிபதியாக ஆகிட்டு. ஆனா அஸ்வமேத யாகம்னு வரும்போது பகவானே அதை எடுத்துட்டேர். அஸ்வமேத யாகத்துக்கு சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் அதிபதி. அந்த யாகத்தை யார் பண்றாலோ அவளுடைய சகல பாவமும் நீங்கும் அப்படின்றது தான் வேதமே சொல்றது. அப்பேற்பட்ட அஸ்வமேத யாகத்தை பண்ணணும் அப்படின்னு இந்த காஞ்சிபுர கஷேத்திரத்துல வந்து பிரம்மா நின்றார். அந்த காஞ்சிபுர கஷேத்திரத்தை ஒரு வாட்டி பாக்குறார், அற்புதமாக இருக்கு. உத்தமம் அமர்த்தலம் அமைத்ததோரெழில் தனு உயர்த்த கணையால் அத்திர அரக்கன் முடிபத்தும் ஒரு கொத்தன உதிர்த்ததிரலோன் மற்றொரு மிகுத்தலையர்மைத்த வெண்ணை உய்த்துண்ணம் அத்தனெடுமாம் அத்திகிரி பத்தர் வினை தொத்தர அரு அணி அத்திகிரியே அப்படின்னு. காஞ்சிபுரம் பெருமை என்னன்னா அந்த காஞ்சிபுரத்துல ராமாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் சேர்ந்து சொல்ற. ராமாவதாரத்துல எப்படி அம்புகள் கோர்த்து ராவனுடைய 10 தலையை ஒரு கொத்தாக எடுத்துட்டாராம், அப்படி 10 தலையும் அந்த அம்புகள் கோர்த்து கொத்தாக எடுக்கிற மாதிரி அந்த காஞ்சிபுர கஷேத்திரத்துல போய் நம்ம ஒரு நல்ல மனசா நம்ம இருந்து தியானம் பண்ணாலே நம்மளுடைய சகல பாவங்களும் அந்த ராவண வதம் பண்ண மாதிரி போயிடுமாம். அந்த கிருஷ்ணாவதாரத்துல அந்த வெண்ணையை எப்படி ஒவ்வொருத்தர்கிட்டே திருடுறாரோ அப்படின்னா நம்ம ஹிருதயத்துல வந்து அந்த பாவத்தை நீக்கி நம்ம மனசுல இருக்க பக்திய பகவான் அவர்கிட்ட எடுத்துப்பேர் அப்படின்றது இந்த காஞ்சிபுர கஷேத்திரத்தினுடைய மகாத்மியம். அப்பேற்பட்ட இடம் அந்த இடத்துக்கு நம்ம வந்து பெருமாளை சேவிச்சாலே நம்ம பாவங்கள்லாம் ராவணன் போல வதம் பண்ணி நம்மளுடைய அந்த பக்திய பெருமாள் நம்ம புள்ள ஹிருதயத்துல இருந்து அந்த பக்தியோட நம்மளை ஏத்துப்பேர் அப்படின்றது தான் காஞ்சிபுரம். அந்த கஷேத்திரத்துல வந்து விஸ்வகர்மாவை கூப்பிடுறார், இந்த வந்து யாகத்துக்கு நம்ம வந்து பெருசா மேடை அமைக்கணும் அப்படின்னா யாகசாலை அமைக்கணும். எல்லாரும் என்ன சொல்லுவா, நம்ம எல்லாம் வந்தா ஒரு யாகம் பண்ணணும்னு ஆரம்பிச்சா ஒரு யாகசாலை பெரிய கொட்டாய் போட்டு ஒரு 100-200 பேர் வந்து உட்காந்துக்கிற மாதிரி ஒரு யாகசாலை அமைப்பு இல்லையா. இவர் இந்த சத்தியவர்த்த கஷேத்திரத்தை பார்த்த உண்மையே இவர் என்ன நினைச்சாராம், இந்த ஊரையே நம்ம வந்து அமைக்கணும், சத்தியவர்த்த கஷேத்திரத்தையே பிரம்மாண்டமாக அமைக்கணும் அப்படின்னு. பெரிய பெரிய தெருவுகள், பல அக்ரஹாரங்கள், வரவ ரிஷிகள் எல்லாம் பிரம்மலோகத்திலேருந்து வர அத்தனை ரிஷிகள் அத்தனை வைதிகர்களுக்கும் ஒரு ஒரு கிராமம் அப்படியே வீடு வீடா கொடுத்து அங்கங்கே அவளுக்கு தீர்த்தங்கள் ஏற்படுத்தி அனுஷ்டானத்துக்கு எல்லாரும் இருந்து இந்த பிரம்மாண்டமாக கொண்டாடணும் அப்படின்னு அந்த ஊரையே அப்படி அற்புதமாக பிரம்மலோகம் எப்படியோ அப்படி இந்த காஞ்சிபுரத்தை அற்புதமாக விஸ்வகர்மாவை பண்ண சொல்றாராம். தின்மணிகள் பொண்ணுடனே சேர்தலாலும் சிதையாதன் உள் வழியில் சேர்த்தியாலும் வன்மையெழும் ஈரிரண்டு வண்ணத்தாலும் வானவர்க்கும் வியப்பான வகுப்பினாலும் ஒண்மையுட வாசையொழி ஓசையாலும் உருகாலம் அழியாத அழகினாலும் மண்மகளார் கலங்காரம் என்ன முன்னும் மதர்கட்சி நகர் மகிழ்ந்திட்டானே. அந்த விஸ்வகர்மா பண்றதை பார்த்து அங்கங்க அற்புதமான புவனங்கள் அதெல்லாம் மணிகள்லாம் ரத்னங்கள்லாம் கோர்த்து தங்கங்கள்லாம் வைத்து பிரம்மாண்ட மண்டபங்கள் பெருமாளுக்கு இது அற்புதமாக பண்றார். அதுக்கப்புறம் சிதையாத நூல் வழியில் சேர்த்ததாலும்னு அழகிய சில்பசாஸ்திரங்கள் கொண்டு அற்புதமான சில்பங்கள் இந்த கோயில்கள்லாம் இன்னைக்கு பார்த்தாலும் அவ்வளவு அற்புதமா இருக்கும். அப்படி சில்பங்கள்லாம் அந்த இடத்துல வச்சு பெரிய பெரிய இதுவா பத்தி எல்லாம் வானவர்க்கும் வியப்பான வகுப்பினாலும் அங்கேருந்து வானவர்களேந்து வர தேவர்கள் நித்தியசூரிகள் எல்லாமே வியக்கராலாம் பேர்பட்ட ஊரா அப்படின்னு அற்புதமா இருக்கிற அந்த ஊர் அப்படி நதிகளுடைய சப்தத்தோட அந்த மண்மகளார் அப்படின்னு பூமாதேவிக்கு ஒரு அலங்காரம் போலே ஒட்டியானம் போலே மதிர்கட்சி நகரை மகிழ்ந்துட்டானே பிரம்மா அந்த விஸ்வகர்மா பண்ணதை பார்த்து சந்தோஷப்பட்டேராம். அந்த யாகசாலையை நிர்மாணம் பண்றேன் ஹஸ்திகிரி அப்படின்ற அந்த ஹஸ்திகிரி யானமலை அப்படின்னு இப்ப சொல்றோம் இல்லையா, தேப்பெருமாள் மூலவர் எழுந்திருக்காரு. அந்த மலையை சுற்றி அவ்வளவு பெரிய யாகசாலை வந்து வந்து இடுக்கிண்டு உட்காரக்கூடாது யாரும் அப்படின்னு அவ்வளவு பெரிய பெரிய மேடைகள் போட்டு அங்க உத்தர வேதி அப்படின்னு யாகசாலைக்கு ஒரு ஒரு வேதி இருக்கும். யாகசாலையே நம்ம வேதி அப்படின்னு சொல்லுவோம். யாகசாலைக்கு முன்ன இருக்கிறது உத்தர வேதி, அதை பெருசா பிரம்மாண்டமா அமைத்து அந்த இடத்துல யாகம் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப சந்தோஷப்பட்டு இது பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே அமைந்தது அப்படின்னு அந்த காஞ்சிபுர கஷேத்திரம் காளிதாசன் சொல்லும்போது சொல்றாரு. காளிதாசன் பார்த்தது இப்ப பிரம்மா அமைச்சதுக்கு அப்புறம் தானே விஸ்வகர்மா,
புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு நாரீஷு ரம்பா நகரீஷு கஞ்சி அப்படின்னு புஷ்பத்திலேயே ஜாதி அதுதான் அத்தமாக இருக்குமாம். புருஷேஷு விஷ்ணு, புருஷன்னா சாட்சாத் விஷ்ணு தான், அதுதான் புருஷ சூக்தமே சொல்றது. ஏன்னா மகாலட்சுமி திருப்பார்கடல்ல அவதாரம் பண்ணி முதல்ல அவதாரம் பண்ணும் பொழுதே மாலையை பெருமாளுக்கு இடுறாரு, விட்டு உடனேவே தன்னுடைய வக்ஷஸ்தலத்தை காட்ட வக்ஷஸ்தலத்துல ஏறி உட்கார்ற. அப்ப காலக்ஷேபம் பயிட்டு இருக்கும்போது சிஷ்யாலாம் பராசர பட்டர்கிட்ட கேட்டாலாம், சுத்தி தேவர்கள் இருக்கா, எல்லாரும் ஆண்கள் இருக்கா, அந்த மகாலட்சுமிக்கு ஒரு வெக்கம் இல்லையா, எல்லாரும் ஆண்கள் இருக்கும்போது நேர ஏறி வக்ஷஸ்தலத்துல உட்காந்துட்டாலே அப்படின்னு. அதுக்கு பராசர பட்டர் சொல்றா, இதுக்கு என்ன வெக்கம் அப்படின்னா, ஏன்னா புருஷன்னா சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன், நாராயணன் ஒருத்தன் தானே, மற்ற எல்லா தேவர்கள் நானினி எல்லாருமே ஸ்திரீகள் தானே, நம்மளாம் ஸ்திரீ தானே, அதனாலதான் ஆழ்வார்களும் சுவாமி தேசிகர்லாம் கூட நாயிக்கா பாவத்துல பாடுறதுதான் ரொம்ப அற்புதமாக இதுவா வச்சிருக்கா. அப்ப எல்லாருமே ஸ்திரீகள் தான், அங்க எதுக்கு வெக்கம் அப்படின்னு. அந்த மாதிரி புருஷன்னா விஷ்ணு, நாரீஷு ரம்பா அப்படின்னு பெண்கள்லே அழகில ரம்பா, நகரீஷு கஞ்சி அப்பேற்பட்ட காஞ்சிபுர க்ஷேத்திரம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த காஞ்சிபுர க்ஷேத்திரத்தை பெருமாள் அனுகிரகத்தினாலே இது ஆச்சரியமாக நிர்மித்து யாகம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்பயுமே ஒரு யாகம் அப்படின்னு நடந்தா அதுக்கு நிறைய கஷ்டங்கள் நடுவில் வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நேற்று நம்ம பார்த்தோம், பிரம்மா சரஸ்வதிக்கும் சின்ன சண்டை வந்தது. ஏன்னா சரஸ்வதி போய் கேட்டா மகாலட்சுமி பெரியவளா, நான் எனக்கு பெருமை அதிகமா மகாலட்சுமிக்கு பெருமை அதிகமானா, பிரம்மா மகாலட்சுமி தான் சொல்லிட்டு. சரி கங்கை பெரிதா இல்ல நானா அப்படின்னாலும் கங்கை தான் ஸ்ரீமத் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனுடைய பாதத்திலேருந்து உத்பவமானதுனால கங்கையே பெருமை அப்படின்ட்டு. சரி வாக்தேவி, பிரம்மாவுக்கு ரெண்டு பத்னி சரஸ்வதி பாரதி, வாக்குக்கு பத்தி சரஸ்வதி, மனசுக்கு பாரதி. அப்ப வாக்கு பெருசா மனசு பெருசா அப்படின்னாரு, மனசுதானே பெருசு. ஏன்னா மனசு நல்லா இல்லாம வாக்குல என்ன வந்தாலும் என்ன பிரயோஜனம்? சரி வாக்கு இல்லாம மனசு நல்லா இருந்தா பரவாயில்ல, இப்ப எத்தனையோ பேர் உண்மையா இருக்கா, அவ மனசு நல்லதுன்னா அவ எப்படி வேணா பண்ணுவா இல்லையா, அப்ப மனசுதான் பெருசு. மேலும் ஒரு வேதம் இருக்கும்பொழுது மனசும் வாக்கும் ரெண்டுமே இருக்கும், அதனாலதான் பிரம்மாவுக்கு இந்த ரெண்டு பத்னிகள். ஏன்னா பிரம்மா வேதத்துக்கு இது இல்லையா, ஏன்னா வேதம் நம்ம வந்து மனசுல கிரகிச்சுன்னு இருக்கணும், அதை வாயில எப்பயுமே சொல்லிட்டு இருக்கணும், அதனால வாக்கும் மனசும் ரெண்டும் முக்கியம் வேதத்துக்கு. வேதம் சொல்ல முடியாம இப்படி இருக்கும், ஸ்ருதி அப்படின்னு கேட்டு கேட்டு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறதான். இதுலயுமே பிரம்மா ஒத்துக்காதனால சரஸ்வதி ரொம்ப கோபமடைஞ்சு, நான் இனிமேல் இங்க இருக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு பத்ரிகாசிரமம் போய் தபஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரஸ்வதி குந்தம் அப்படின்னு இங்கேயும் இப்பயும் இருக்க நம்ம சேவிக்கலாம். ஆனா தர்மபத்னி யாகம் பண்ணும் பொழுது தர்மபத்னி இருக்கணும், அதனாலதான் தர்மபத்னி இவா பண்ற தர்மத்துக்கு தான் இருக்கணும். அப்ப என்ன பண்றது, அப்ப சரஸ்வதி அழைச்சிண்டு வா அப்படின்னு சொல்றதுக்காக தன்னுடைய புத்திரனான வசிஷ்டரை அனுப்புற, நீ போய் சரஸ்வதியை கூட்டுண்டு வா அப்படின்னு. அதுக்கு முன்னாடியே இந்த அசுரர்கள் எல்லாம் பாக்குறான், இப்ப அசுரர்கள் சும்மா விடுவாளா, எப்படியாவது போய் இந்த யாகத்தை கழிச்சிடணும், போயிட்டு நேர போய் இந்த மாதிரி பிரம்மா யாகம் பண்ணணும்னு நினைக்கிறார். அவர் மனசுல என்னன்னா பாரதியை வச்சு பண்ணிடலாம்னு நினைக்கிறார் அப்படின்னா, உடனே சரஸ்வதிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அசுரர்கள் ஏவ விட்டாலாம், காளி அப்படின்னு பெரிய பெரிய நாகம் சரபம் இதெல்லாம் ஏவ விட்டா, பல ராட்சசர்கள் வந்துட்டான் அந்த யாகத்தை கலைக்கிறதுக்கு. அவ வரும்பொழுது பிரம்மா எப்ப யக்னி யாகத்துல நம்ம வந்து உக்காண்டேரோ அதுக்கப்புறம் வெளியில ஏறி வரக்கூடாது, என்ன பண்றதுன்னு தெரியல. அவ பகவானை வேண்ட பகவான் முதல் முதல்ல அஷ்டபுஜனாக வந்து அவளை வதம் பண்றேர். எட்டு கரங்கள், எட்டு கரங்கள்லையும் ஏழு ஆயுதம், ஒரு கையில தாமரைப்பூ. ஏன்னா ஒரு கையில ஏன் தாமரைப்பூன்னா அதுவும் ஆயுதமா இருக்கலாமே அப்படின்னா, ஏழு ஆயுதம் எதுக்குன்னா இந்த மாதிரி தர்மம் பண்றவாளையும் விரோதியும் அழிக்க. ஆனா நல்லவாளுக்கு தர்மம் பண்றவாளுக்கு நல்லது பண்ணணும் இல்லையா, அதுல ஒரு கை தாமரை. அப்போ அந்த வலப்பக்கம் சக்கரம், வாள், புஷ்பம், அம்பு இந்த நாளும், இடப்பக்கத்துல வில்லு, சங்கு, கேடயம், விதையோட அந்த ராட்சசர்களை அழித்து நிகம் சரபம் அப்படின்னு அட்டபுஜா கோவில்ல அந்த சரபத்தை இன்னும் பார்க்கலாம். அப்படி தொண்டை மண்டல தேசத்திலே வாசலாக இருக்க திவ்ய தேசம், முதல் திவ்ய தேசமா நம்ம உள்ள போச்ச முதல்ல வாசல் மாதிரி இருக்கும் அஷ்டபுஜம் பெருமாள். அந்த பெருமாள் வந்து அந்த யாகத்தை தடுக்காம இருக்கிறதுக்கு வாழ வதம் பண்ற. அந்த பெருமாள் தான் பிற்காலத்துல எப்படி கஜேந்திர மோட்சம் அப்படின்னு நம்ம பாகவதத்துல பார்த்திருக்கோமோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு கஜேந்திர மோட்சம் நடந்திருக்கு. அந்த கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணேன் இந்த மகாச்சந்தன முனிவர். பாகவதத்துல சொன்ன கஜேந்திர மோட்சம் அது திருப்பார்கடல் நடந்தது, இது வேற. இந்த மகாச்சந்தன முனிவர் பெருமாளை குறித்து தபஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப யார் ஒரு தபஸ் பண்ணாலும் இந்த இந்திராதிகள் தேவதாளுக்கு எல்லாம் ஒரு பயம் வரும், ஏன்னா இவா எங்கேயாவது பகவான சாட்சாத்காரம் பண்ணி இந்திரலோகத்தை கேட்டுருவாளோ, இந்திர பதவியை கேட்டுருவாளோ அப்படின்னு அவளுக்கு ஒரு பயம். அதனால அவ எப்பயுமே இந்த தபஸ் பங்கம் பண்ணுவா.
அப்ப என்ன பண்ணுவா, எப்படியாவது ஒரு காமத்தை உண்டாக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு ஆசையை உண்டாக்கிட்டா அவ அந்த தபஸை விட்டுட்டு வந்துருவா அப்படின்னு இந்திரன் என்ன பண்ணான்னா, ஒரு யானை, பெண் யானை, ஆண் யானை எல்லாத்தையும் சேர்த்து அனுப்பிச்சு விட்டான். அந்த யானைகள்லாம் சேர்ந்து இருக்கிறத பார்த்த இவர், இந்த ரிஷி, இவரும் இந்த காமத்தில் ஆசைப்பட்டு அவர் ஒரு யானையாகவே ஆய் இந்த யானைகளோட சுத்த ஆரம்பிச்சுட்டாராம். இப்படியே இவர் யானைகளோட சுத்த ஆரம்பிச்சார். இவர் எதுக்கு வந்தேன்றது மறந்து போயிட்டார், தபஸை மறந்து போயிட்டார், அப்படியே சுத்தின்னு இருக்கார். அங்க இவர் போயிட்டு இருக்கும்பொழுது, யானையாக போயிட்டு இருக்கும்பொழுது அந்த முருகுண்டு மகர்ஷியை பார்த்து சேவிச்சார். அப்போது அவர் ஞாபகம் வந்துட்டு, ஐயோ எப்பேற்பட்ட இதுவா இருந்தோம், பகவான சாட்சாத்காரம் பண்ணணும்னு நம்ம இப்படி யாகம் பண்ணிட்டு இப்படி திருந்தி இப்படி மாறிட்டோமே, இப்படி வந்துட்டோமேன்னு அந்த ரிஷிகிட்ட போய் கதர்றார். ஏதாவது நீர் தான் நல்ல உப அங்க முருகுண்ட மகர்ஷி சொல்றாராம், நீர் இதே யானரூபமாவே இருந்து தினமும் பகவானுக்கு புஷ்பம் சமர்ப்பிக்கணும், பெருமாளுக்கு புஷ்பத்தை எடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பியும், பெருமாள் வந்து உமக்கு நல்லது பண்ணுவேர் அப்படின்னு தினமும் அந்த புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டே இருந்தாராம் அந்த கஜேந்திரன். 16,000 புஷ்பங்கள் சமர்ப்பிச்சிருக்கிறாராம் பெருமாளுக்கு. ஒரு நாள் இங்கேயும் அங்கேயும் போறார், புஷ்பம் எங்கேயுமே காணும். ரொம்ப தேடி 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 கொஞ்சம் போனா ஒரு குளம், அந்த குளத்துல நடுவுல தாமரை பூ இருக்கு. அந்த தாமரை புஷ்பத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு அந்த கஜேந்திரன் போலாம்னு அந்த குளத்துல கால் வைக்கும் பொழுது ஒரு முதலை, அந்த முதலை வந்து அந்த யானை காலை பிடிச்சிட்டு இருந்தான். யானை ரொம்ப பிரயத்னம் பண்ணாலும் பல சமயமாயும் யானையால ஒன்றும் பண்ண முடியல, அதுக்கு உதவி இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியல. இவரும் ரிஷிதானே, அந்த ஞானம் இருக்கிறதுனாலே பகவான் ஸ்துதிக்கிறார். பகவான் ஸ்துதிக்கும் பொழுது நமோ பகவதே தஸ்மை சிருஷ்டி ஸ்தித்ய அந்தியகாரிணே மூல காரண பூதாய ஜகதாம் ஈஸ்வராயதே சர்வ பிரமாண மூலாய பிரமாணாதீத ரூபிணே சாட்சிணே ஸ்வரூபாய சத்ய ரூபாய தே நமஹ ஞாதுர் ஞாதாஜ்ஞய பூத த்ரிபடே ரூப சாட்சிணே விவிக்தாய விசுத்தாய வேத வேத்யாய தே நமஹ நமோ வேதாந்த வேத்யாய வேதாந்தஸ்யாபி சாட்சிணே ஏவம் வேதாந்த தூராய வேதாந்தாய ச தே நமஹ நம ஸ்வயம் பிரகாசாய சர்வலோக பிரகாசினே ந கேனாபி பிரகாசாய பிரகாசாய நமோ நமஹ நமோ நமோ நிர்குணாய சகுணாய நமோ நமஹ மாயா குண விஹீனாய குணாதீதாய தே நமஹ யத் பாவேன ஜகத் பாவோ யத் பாவேன சூன்யதே நமாமி ஜகதாதாரம் பரமம் காரண காரணம் அசூன்யம் சூன்யவத் ஜ்ஞாதா சூன்யவத்ய சாட்சினம் தமச பரமம் தத்துவம் நமாமி புருஷோத்தமம் அசித்ரூபம் ச சித்ரூபம் சிதசித்ரூபமீஸ்வரம் வந்தே சிதசிதாரூபம் சித்ரூபமவ்யயம் அசத்ரூபம் ச சத்ரூபம் ச சரசத்ரூபமீஸ்வரம் வந்தே சரசதாதீதம் ரூபம் சத்ரூபமவ்யயம் அப்படின்னு பகவான ஸ்துதிக்க, இந்த லோகத்துக்கெல்லாம் அகில காரணம் யாரோ, இந்த இடத்துல அவர் பெருமாள் பேரை சொல்லல, ஸ்ரீமன் நாராயணனே ரட்சின்னு சொல்லல, இது வேதாந்தமான விஷயத்த உபனிஷத் சொன்ன வாக்கியங்களை எடுத்து இந்த லோகத்துக்கெல்லாம் சிருஷ்டி ஸ்திதி யாரோ அப்படின்னு சொல்றேன். இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னா அர்த்தத்தை நம்ம வந்து இதை படிச்சு காலக்ஷேபம் பண்ணி பல வருஷங்களாகும் இதெல்லாம் நமக்கு புரிஞ்சிக்க, ஆனா இப்பயே பார்த்துடலாம் அந்த அர்த்தம் என்னன்னா, தே பெருமாள் வரதன் தான் அப்படின்னு வேதாந்தத்துல சொல்லப்பட்ட அந்த வரதன் இன்னைக்கு போய் நம்ம சேவிச்சிடலாம், கண்ணால பாக்குற விஷயம் தானே அப்படின்னு அன்பேற்பட்ட பெருமாளை இங்க சொல்றேன். இதுக்கு அர்த்தம்னு பாக்கணும்னா இது வந்து கிருஷ்ணபிரேமி சுவாமி இது பண்ணது அஷ்டபுஜ பெருமாளுக்காக இந்த சரித்திரத்துல. இதுக்கு அர்த்தம்னு பார்த்தா, சிருஷ்டி ஸ்திதி எல்லாத்துக்கும் காரணமானவனே, சமஸ்த கல்யாண குணம் உடையவனே, ஜகத்துக்கு ஒரு ஒரே ஈஸ்வரனானவனே, மூல காரண பூதனே, எல்லா பிரமாணங்களுக்கும் மூலமானவனே, பிரமாணங்களுக்கு அப்பால் பட்டவனே, ஸ்வப்பிரமாணவானவனே, சாட்சி ஸ்வரூபனே, சத்தியஸ்வரூபனே, ஞாதா ஞான ஜேயா மூன்றுக்கும் வடிவுக்கும் சாட்சியாயிருப்பவனே, சுத்தமான பொருளே, வேதத்தால் அறியக்கூடிய பொருளே, வேதாந்தத்தால் அறியக்கூடிய பொருளே, வேதாந்தத்துக்கும் சாட்சியே, வேதாந்தத்துக்கும் வெகு தூரம் இருக்கிறவனே, வேதாந்தமாகவே இருக்கிறவனே, ஸ்வயம் பிரகாசமானவனே, சர்வலோகமும் பிரகாசம் படுத்துபவனே, யாராலையும் உம்ம பிரகாசப்படுத்த முடியாதவனே, பிரகாசமாகவே இருக்கிறவனே, நிர்குணமானவனே, சகுணமானவனே, மாயா குணங்கள் அற்றவனே, குணங்களுக்கு அதீதமானவனே, எவன் இருந்தால் இந்த உலகம் இருக்குமோ, எவன் இல்லாம இந்த உலகம் இருக்காதோ, ஜகத்துக்கு காரணமானவனே, காரணத்துக்கும் காரணமானவனே, பரதத்துவமானவனே, சூன்யம் போலே காணப்பெற்ற அசூன்யமானவனே, சர்வசாட்சியா இருக்கிறவனே, சூன்யத்துக்கும் சாட்சியா இருக்கிறவனே, பரம்ஜோதியே, புருஷோத்தமனே, அசித்துக்கும் அந்தர்யாமியாக இருக்கிறவனே, சித்துக்கும் அந்தர்யாமியாக இருக்கிறவனே, சித் அச்சித் ரெண்டுத்துக்கும் நியாமகனே, ஈஸ்வரனே, சிதச்சித்
ரெண்டுத்துக்கும் தனியான பொருளே சித்ரூபமானவனே, சத்தியமா இருக்கிறவனே அசத்தியம் இல்லாத பொருளே, சத்தை அசத்தியை ரெண்டுத்துக்கும் ஈஸ்வரா இருக்கிறவனே அப்படின்னு ஆதி மூலமே அப்படின்றதுக்கு இதுதான் அர்த்தம். ஆதி மூலம் இந்த சிருஷ்டியை எல்லாம் பண்ணவர் அந்தர்யாமியாக இருக்கிற பெருமாளே என்னை வந்து ரக்ஷி அப்படின்னு சொல்றே. இதுக்கு இத இந்த அர்த்தங்களை நேர காட்ட முடியுமான்னா கிருஷ்ணபிரேமி சுவாமி என்ன சொல்றேன்னா, சத்தியமா என்னால காட்ட முடியும், உங்களை காஞ்சிபுரத்துல போய் வரதன் கிட்ட நிறுத்துறேன், அவர்தான் இதுக்கு அர்த்தம். இதை காலக்ஷேபமா பண்ணா பல யுகங்களாகும் நமக்கு புரியுறது, ஆனா தேப்பெருமாளை சேவிச்சா இது அத்தனைக்கும் நமக்கு அர்த்தம் புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி தாஸ்தரியமாக இருக்கும். அப்பேற்பட்ட இந்த சொன்ன உடனே அந்தந்த தேவர்கள் பார்த்தாலாம் ஒவ்வொருத்தரும் கேட்கிறா, நீர் போய் காப்பாற்ற வேண்டியதுதானே யானையே அப்படின்னு அவாவா பத்னி கேட்கும் பொழுது அவர் கூப்பிட்டது யாரு, சர்வலோகத்துக்கும் நியாமகன்னு சொல்லிட்டாரு, நான் இந்த ஸ்வர்க்கத்துக்கு தானே அதிபதி, அவர் ஒருத்தர் நான் பிரம்மலோகத்துக்கு தானே அதிபதி, நான் கைலாசத்துக்கு தானே அதிபதி, இது சொன்னது நான் கிடையாதே நான் கிடையாதேன்னு ஒருத்தர் ஒருத்தர் யோசிக்கும் பொழுதே அந்த அஷ்டபுஜ பெருமாள் எட்டு கரங்களோட கருட வாகனத்திலே வந்து அற்புதமாக வந்து அந்த சக்கர பிரயோகம் பண்ணி அந்த முதலையை அழித்து அந்த கஜேந்திரனை ரட்சிக்கிறேர், அந்த கஜேந்திரனுக்கு மோட்சமும் தரேர். எல்லாருடைய என்னன்னா சித்த அச்சித்துன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, சரீரம் அப்படின்றதும் ஆத்மா அப்படின்றதும், சரீரம் வந்து அழியக்கூடியது அது அச்சித்து, சித்து ஆத்மா வந்து எப்பயுமே நித்தியமானது. ஆனா யானை வந்து மோட்சம் அடைஞ்சது பகவான் கிருப்பையினால, அந்த சரீரமும் என்ன ஆச்சுன்னா ஹத்தி கிரியாக ஆயிடுத்து, அதான் யானை மலைன்னு சொல்றோம் இல்லையா, அதுவே யானை மலையாக இருந்து இன்னைக்கு தேப்பெருமாள் மேல இருக்கேன்னா அந்த யானை மலையாக இருந்தது. அப்பேற்பட்ட பெருமாள் வந்து ரட்சிச்சு கொடுத்தே அந்த கஜேந்திரனை, அப்பேற்பட்ட அஷ்டபுஜம் பெருமாள். இந்த பெருமாளை சேவிச்சா எல்லாம் என்னன்னா, எல்லாரும் நாகம் நாகம் நான் கிடையாது நான் கிடையாதுன்னும் பொழுது பகவான் முதல்ல வந்து அந்த அஷ்டபுஜனாக வந்து பெருமாள் இது பண்றேர் அப்படின்றது தான் இங்க பெரிய இது. பெரியாழ்வாரும் மங்களாசாசனம் பண்றேர், அங்க வந்து திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் வச்சு நாயிக்கா பாவத்துல பண்றாரு. எட்டு கரங்கள் எதுக்குன்னா அஷ்டலக்ஷ்மியும் ஒரே சமயம் பாணிகிரகம் பண்ணணும் அப்படின்னு எட்டு கையோட வந்துடுறாம். ஆனாலும் அவர் ஒன்பதாவது கைக்காக தேடுறாராம். ஏன் அப்படின்னா தன்னை ஒரு நாயக்கியா பாக்குறாரு, அதனால பறக்காத நாயக்கிக்காக ஒன்பது கை எடுக்கிறாராம். அப்படி அற்புதமாக அந்த பத்து பாசுரம் ஆச்சரியமா இருக்கும் நாயிக்கா பாவத்துல, அப்படி ஆச்சரியமா சொல்றாரு. அதான் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோக் இந்த பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணும் பொழுது கஜேந்திர ரக்ஷா துவரிதம் பவந்தம் கிராக இர்விவாக இர்விசய இர்விகிருஷ்டா அபார விஜயான தயானுபாவம் ஆப்தும் சதாமஷ்டபுஜம் பிரபத்தியே அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில சொன்னது போலயே சுவாமி தேசிகனும் மங்களாசாசனம் பண்றார். அப்படின்னா கஜேந்திரனை ரட்சிச்ச, கஜேந்திரனை பிடிச்சது ஒரு முதல தானே, என்ன ஐந்து முதலைகள் பிடிச்சிருக்கு, அப்ப நீ எல்லா கரங்களும் கொண்டு வந்து என்ன ரட்சி அப்படிங்கிற என்னென்ன முதல பிடிச்சிருக்குன்னா, நமக்கு சத்ரு யாருன்னா நம்மளே தான். திரேதாயுகத்துல கிருதயுகத்துல பார்த்தா சத்ருக்கள்லாம் எங்கெங்கயோ இருந்தா, சொர்க்கலோகத்துக்கும் பூமி லோகத்துல இருந்த பாத்தாள லோகத்துல இருக்க ராட்சசாலுக்கும் சண்டை, இவ பார்த்தா எங்கெங்கயோ இருக்கா. துவாபர யுகம்னு வரும்பொழுது வேற வேற நாட்டுல இருக்கா, ராமணன் வந்து லங்கையில இருந்தான் ராமர் அயோத்தியில இருந்தார். அதுக்கப்புறம் அடுத்தது துவாபர யுகம் கிருஷ்ணனியோட இது வரும்பொழுது அண்ணா தம்பியே பக்கத்துல பக்கத்துல இருக்கிறவாளே விரோதி ஆயிட்டா. இப்ப கலியுகத்துல பார்த்தோம்னா நமக்கு நாமே தான் விரோதி, என்னன்னா நம்ம மனசு நம்ம கண்கள் காது இந்த இந்திரியங்கள் தான் விரோதி. ஏன்னா பெருமாள் கைங்கரியத்தை பண்ண விடாம பண்றது எதுன்னா, கண்ணு நம்ம பெருமாளை சேவிடா அப்படின்னா நம்ம எதையோ பாக்குறோம், காதால ஒரு பெருமாள் விஷயத்த கேட்கலாம் அப்படின்னா என்னென்னவோ கேட்கறோம், வாயால பேசுறது எல்லாமே இவன் என்ன பண்ணா அவன் இதை பண்ணா அதை பண்ணான்னு நம்ம அவளை எதெல்லாம் பகவத் தியானத்துக்காக உபயோகப்படுத்துறதுக்காக பகவான் இந்த இந்திரியங்களை கொடுத்தேரோ அது அத்தனையும் நம்ம வீண்தான் பண்றோமே. அப்ப நமக்கு விரோதியாருன்னா இந்த அஞ்சு இந்திரியங்கள் தானே, அப்ப என்ன அஞ்சு முதல பிடிச்சிருக்கு, நீர் எப்படி அந்த கரங்களோட வந்து ஆயுதங்கள் எடுத்துன்னு வந்து இந்த அஞ்சு முதலைக்கிட்டே என்ன காப்பாற்றும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றாரு. இதுதான் நம்மாழ்வார் எட்டாவது தசகத்திலே ஏழாவது சதகத்துல சொல்லும் பொழுது இருந்தான் கண்டுகொண்டு எனதேழை நெஞ்சாலும் திருந்தாத ஓரைவரை தேய்ந்தரமன்னி பெருந்தால் களிற்றுக்கு அருள் செய்த பெருமான் தருந்தான் அருள்தான் இனியான் அறியேனே அப்படிங்கிற நம்மாழ்வார் ஒவ்வொரு திவ்யதேசமா கொண்டாடிந்து வர்றார். இப்ப என்ன சொல்றாருன்னா அவர் அவரோட அந்தர்யாமியான பெருமாளை கொண்டாடுறாரு. அந்தர்யாமியே ஒரு திவ்யதேசம் தானே, எல்லாருடைய அந்தர்யாமியா இருக்கா. இப்ப பெருமாள் சொல்றாரு, நீர் வைகுண்டத்துல இருந்ததை காட்டிலும் கஷீராப்தியில இருந்தது காட்டிலும் கோவில்கள்லே இருந்தது காட்டிலும் நீர் எனக்கு அந்தர்யாமியா இருக்கிறது தான் பெரிய சிறந்ததான், ஏன்னா என்னுள்ள இருக்கிறே நீர் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றார், நீர் வந்து யானைய வந்து ரட்சித்தேர் பெருந்தால் களிற்றுக்கு, அப்பேற்பட்ட பலம் கொண்ட அந்த யானையை ரட்சிக்கிறதுக்கு நீர் ஓடி வந்தேரு, அதை விட இது தெரியுமா பெருசு, என் ஹிருதயத்துல நீர் இருந்து இந்த இந்திரியங்களை அடக்கி என்னுடைய மனசை உண்மை இடத்துல
பக்தி கொண்ட வைக்கிறேரே இதுதான் பெருமை அப்படிங்கிறார். இந்த பாசுரத்துக்கு சுவாமி குறுகை பிரான் பிள்ளான் வியாக்கியானம், இருந்தான் என்னுள்ளே புகுந்து அருளிகிறான், என்னுடைய சர்வ காரணங்களுக்கும் இக்குணமல்லாத மற்றோர் குணம் அறியாதபடி இருந்து அருளினான் அப்படின்னா, ஒரு குணம் நம்ம ஒண்ணு பார்த்துட்டே இருக்கும்போது காது வந்து வேற எங்கேயோ கூட்டிட்டு போயிடுறது, அப்ப ஒரு இந்திரியம் இன்னொரு இந்திரியத்தை வேற இடத்துக்கு வழி செல்றது. மனசை வந்து பகவத் தியானம் பண்ண விடாம பண்றது இந்த இந்திரியங்கள் எல்லாம். அப்போ ஒரு இந்திரத்தையும் இன்னொன்று இந்திரத்தையும் சேர விடாம எல்லாத்தையும் பக்தியே சேர விடுறான். இருந்து அருளுகிறான், என்னுடைய சர்வ கரணங்களும் இக்குணம் அல்லது மற்றோர் குணம் அறியாதபடி இருந்து அருளினான். பகவான் என் ஹிருதயத்துல இந்திரியங்கள் எல்லாத்தையும் பகவான் பக்கமே சேர்த்துண்டு அவர் ஹிருதயத்துல இருக்கார். அப்ப கஜேந்திரனுக்கு செய்த அருளிய ஓர் அருளாக மதியேன் என்கிறார். நீ கஜேந்திரனுக்கு பண்ணது அதை விட பெருசு, நீ என் ஹிருதயத்துல இருந்து என் இந்திரியங்களை அடக்கி உன் பக்தி பக்கம் சேர்த்துக்கிறிய, இதுதான் பெருமை அப்படிங்கிறார். அது ஆச்சரியமாக பிள்ளான் வியாக்கியானம். அது வந்து சாக்ஷாத் சுவாமி சொல்லும்போது அவர் சொல்றார், அந்த யானைக்கு ஒரு முதலை பிடிச்சதுப்பா, எனக்கு அஞ்சு முதலை. அது ஒரு நதியில போய் உக்காந்து அந்த நதியில அந்த ஒரு முதலை பிடிச்சிருந்து எனக்கோ சம்சார சாகரம். இது எப்பேற்பட்ட சம்சார சாகரம், இது வந்து சொல்ல முடியாது, சாகரத்துக்கும் ஆழமான இது. அது யானை அந்த ஜென்மாவில்தானே பிடிச்சது, எனக்கு ஜென்ம ஜென்ம ஜென்மமா இந்த இந்திரியங்கள் எனக்கு கஷ்டப்படுத்திட்டேதான் இருக்கு. அப்போ என்ன நீ ரட்சிக்கிறது தான் பெருமை அப்படின்னு தான் ஆழ்வார்கள்லாம் சொல்றா. அதே படியிலே சுவாமி தேசிகனும் இந்த அஷ்டபுஜ பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்றார். அப்புறம் இந்த உற்சவமா இத இந்த அற்புதமான திவ்ய தேசம் பார்த்தோம். அடுத்தது சரஸ்வதி கிட்ட திருப்பியும் பிரம்மா அனுப்பிச்சார் இல்லையா, அப்ப வந்து பிரம்மா அவருடைய குமாரர் அனுப்பும் பொழுது அவ போய் சரஸ்வதி கிட்ட நீர் வந்து பிரம்மா இந்த மாதிரி யாகம் பண்ண போறே, நீர் வரணும்னு கூப்பிடுறேன்னு சரஸ்வதி சரி மனசு மாத்திண்டு நம்ம வரலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ வர சமயத்திலே பார்த்தா இங்க யஜ்யங்கள்லாம் ஆரம்பிச்சிருச்சு எங்க பார்த்தாலும் இந்த காஞ்சிபுர கஷேத்திரத்துல. அப்போ சரஸ்வதிக்கு இன்னும் மகா கோபம் வந்துருத்தான், சரி நம்மளை கூப்பிட்டது போல கூப்பிட்டு அவமானப்படுத்துறாளா இவா, நம்ம வந்து மனசை மாத்திட்டு திரும்பி வரலாம்னு நினைக்கும் பொழுது எங்க பார்த்தாலும் இங்க பார்த்தா யாகசாலைகள் இருக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்கு, இதெல்லாம் பார்த்த உடனே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சரஸ்வதி. இதை எப்படியாவது ஒரே பாரு என்ன பண்றேன் நம்மளை கூப்பிட்டு அவமானப்படுத்துறா அப்படின்னு அழிச்சிடணும் அப்படின்னே நினைச்சிட்டு வராளாம். அங்க சொன்ன மாதிரி சுவாமி தேசிகன் இதுவும் அத்தூதமாக பாசம் சொல்றார், அண்ண வடிவால் அசையும் அண்ண நடையால் உயர் அண்ண அரசேறி வருவாள், அத்தனைய நத்தனைய நுத்திதனை யுத்திதன உத்தி புரியாள், நன்னடை விடா நடு இது என்ன நடவா நடவுள் நன்று குவடேறி இழிவாள், நற்பதிகள் அற்பதிகள் கற்புரள அற்புத அருக்கதியினால் கண்ணடை விடா விடமி உன்னிதிசை விடா விட மண்ணு கிரிகூட்டமிடிய கட்டுவிட இற்று விழ முற்றும் விழி உற்றுடைய விட்டுருகுற அன்னனய சீரையன் இதுவென்ன விழாவமரர் மண்ணு பதியேறி மகிழ அச்சுதனைத்தன விலத்திசை வர தகை அற்று அணுகினாள் அப்படின்னு சரஸ்வதி. சரஸ்வதியே ஹம்ச நடையில இருக்கவா, ஹம்ச வாகனத்திலே இருக்கும் அண்ணன் அடையாள் அப்படின்னு சரஸ்வதி அங்க வந்துட்டு இருக்கும் பொழுது அங்க வந்து முதல்ல அவருடைய பிரம்மாவுடைய குமாரர் அம்மா தான சரஸ்வதி, அம்மா நீர் வரணும் இந்த யாகத்துக்குன்னு சரி அந்த பேச்சை கேட்டு நம்ம வரலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இங்க இருக்கிற இந்த விஷயம்லாம் நன்னடை விடா நடை இது என்ன நடவா நடவுன்னு ஒரு இடத்தமா பார்த்துட்டு வந்தா இந்த யாகம் ஆரம்பிச்சிடும் போலயே நம்மளை கூப்பிட்டு அவமானப்படுத்துறா அப்படின்னு நினைச்சு உடனே சம கோபம் வந்து சரஸ்வதிக்கு, கண்ணடை விடாவிடும் உன்னிதிசை விடாவிட மண்ணு கிரிகூட்டமிடியன்னு மலைகளெல்லாம் அழிச்சிருந்து அந்த வேகத்துல வரலாம், வேகத்துல ஒவ்வொரு மலைகளும் வர அடிச்சுண்டு அங்க எல்லாம் சூழ்ந்து ஒரு ஒரு ரிஷிகளுமே எல்லாம் கீழே போயிட்டாலாம், இவாள்லாம் பிரம்மாவுக்கு சப்போர்ட் தானே அதனால எல்லாரும் அடிச்சுட்டு போறாளாம், தேவகள்லாம் ஐயோ வான நம்ம சொர்க்கத்துக்கே போயிடலாம் போலயே அப்படின்னு எல்லாம் பயந்து ஓடுறாளாம், அப்படி எல்லாம் துவம்சம் பண்ணிட்டு சரஸ்வதி வரான். ஆனா உடனே பிரம்மாவால் அங்கேருந்து அந்த யாகத்துல உட்காந்தும் போது அங்கேருந்து ஏந்து வர முடியாது இல்லையா, கர்த்தானவர் நடுவில் நிறுத்தக்கூடாது, அவருக்கு மகா கோபம், இப்படி பண்றாலே ஒரு யஜ்யம் நல்லது பண்ணணும்னு நினைச்சு நம்ம பெருமாளை தியானம் பண்ணணும்னு நம்ம இப்படி பண்ணா நமக்கு நம்மளவாலே சத்ருவா இருக்கலாம்னு ரொம்ப கோபம், பெருமாளை தியானம் பண்றேன். உடனே பெருமாள் வேகா சேத்துவாக வந்து எப்படி நம்மளை தாண்டி போறான்னு ஒரு புருஷன் அங்க இருந்தா எப்படி ஒரு ஸ்திரீ தாண்டி போக மாட்டாளோ அந்த சரஸ்வதி வர வேகத்துல அப்படியே வேகா சேத்துவாக யோக நித்ரையிலே ஆதிசேஷங்களே வந்து பகவான் அந்த இடத்துல சயனிச்சுண்டேறான். உடனே சரஸ்வதி வந்த வேகத்துல அந்த பெருமாளை உடனே சேவிச்சு அப்படியே ஒரு சாதாரண ஒரு குளம் போலே அப்படியே அடங்கிட்டாலாம் அந்த இடத்துல. அப்படி அற்புதமாக பெருமாள்
வந்தேர் அப்படின்னு அந்த எதோக்தகாரி பெருமாள் அப்படின்றவர், எதோக்தகாரி பெருமாள் அப்படின்னு அவருக்கு ஏன் பேர் வந்ததுன்னா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவார். அப்படி ஆழ்வார் சொன்னேர்னா அவர் செய்வாராம். திருமசி ஆழ்வார் இருந்தேர், திருமசி ஆழ்வார் காஞ்சிபுரத்துல இருந்தேர், அவர் யோகத்திலேயே இருப்பார், எப்பயுமே பகவத் தியானத்துல இருப்பார். அவருக்கு ஒரு சிஷ்யன் கணிக்கண்ணன் அப்படின்னு ஒரு சிஷ்யன். அந்த கணிக்கண்ணன் ஒரு ராஜாவுக்கு ஒரு மனைவி இருந்தா, ஒரு ராணி. அந்த ராணிக்கு வயசாயிடுத்து, ரொம்ப வயசானவன பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்த உடனே இந்த ராஜா விட்டுட்டான். அந்த அம்மா என்ன பண்ணுவா, இப்படி ராஜா விட்டுட்ட உடனே ரொம்ப கஷ்டத்துல, சரி நம்ம இந்த ராஜா தான் விட்டானே, ஒரு பாகவத கைங்கரியமாவது பண்ணலாமேன்னு எதோக்தகாரி பெருமாளுக்கு தினமும் கோலம் போட்டு, அந்த திருமிஷி ஆழ்வார் இருக்கிற இடத்துல தினமும் கோலம் போடுவாளாம். தினமும் கோலம் போடும்போது ஒரு நாள் திருமேசி ஆழ்வார் எழுந்து பார்க்கும்போது கணிக்கடனை கூப்பிட்டு, என்னப்பா கோலம் எல்லாம் போட்டிருக்கேன், இது யார் பண்றா அப்படின்னு ஒன்னு, இங்க ஒரு வயசான ஒரு பெண் வருவா, அந்த அவாதான் பண்ண அப்படின்னு ஒண்ணு கூப்பிட்டுட்டு, ரொம்ப சந்தோஷமா எதுக்காக பண்ற அப்படின்னா, ஒரு பகவத் கைங்கரியமா பண்றேன், பாகவத கைங்கரியமா பண்றேன்னு ஒண்ணு, சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படிங்கிறாராம். இந்த மாதிரி ராஜா எனக்கு வயசான மாதிரி இருக்கிறதுனால என்னை விட்டுட்டேர் அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி என்ன வேணும் அப்படின்றா, இளமை வரணும் அப்படின்ற. சரி, அவர் யோக பலத்தால் என்ன சொல்றாருன்னா, நீ போ, ராஜாவுக்கு நீ ரொம்ப இளையுமா இளமையா தெரியவே நீ போ அப்படின்ற. உடனே அந்த அம்மா நேரம் ராஜா கிட்ட போனாலும் ராஜா அதிர்ச்சி ஆயிட்டாலும், இப்படி இப்படி போ அப்படின்னு விட்டவர் இவ்வளோ அழகா வந்திருக்காளே என்ன காரணம் அப்படின்னு கேட்டாராம். இந்த மாதிரி திருமிஷி ஆழ்வார் பண்ணேர் அப்படின்னு ஒன்று ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம், தானும் இளமையா ஆயணும்னு நினைச்சு கூப்பிட்டானாம். உடனே திருமிஷி ஆழ்வார் செய்ய முடியாது, அவர் யோகத்துல இருக்கிறதுனால கணிக்கண்ணனை கூப்பிட்டு, கணிக்கண்ணனே சொன்னேரான், இந்த மாதிரி எனக்கு இளமையாக்கிடுனா அதெல்லாம் பண்ண முடியாது, எங்க ஆழ்வாருமே எல்லாத்துக்கும் இளமை கொடுப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கிறா. அந்த அம்மா நிறைய பாகவத கைங்கரியம் பண்ணான்னு கொடுத்தேன்னா, சரி அப்படின்னா என்னை பத்தி ஒரு பெருமையா ஒரு பாட்டு பாடுனாராம். என் நாக்கில் பகவானை ஸ்துதிப்பேனே தவிர வேற ஒரு நரனை நான் ஸ்துதிக்க மாட்டேன், இல்ல பாகவத்தால தான் நான் ஸ்லோகம் சொல்லுவேன், உண்மைக்கெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு ராஜாவுக்கு உப்பா வந்திருக்கான். அப்படின்னா உன்னை நாடு கடத்திடுவேன், நீ என் நாட்டுல எதுக்கு இருக்க, நான் தான் இந்த நாட்டுக்கு ராஜா, அப்படின்னா நீ இருக்க தேவையில்லை, நீ வெளில போனாராம். நேரம் வந்து திருமிஷி ஆழ்வார் சேவிச்சு, இந்த மாதிரி ராஜா என்ன வெளில போன்னு சொல்லிட்டேரு அப்படின்னா, சரி திருமிஷி ஆழ்வார் சரி அப்படின்னா நீயே போயிட்டா எனக்கு இங்க என்னப்பா வேலை, நானும் வந்துடுறேன் அப்படின்னாராம். உடனே கிளம்பிச்சு பின்னாடி திரும்பி பெருமாளை பார்த்துறான். பெருமாளை பார்த்து, உன் பையனாக பையை சுருட்டிக்கோ, நாங்களே போறோம், அவர் நீ என்ன இங்க பண்ற, அந்த பாம்பு பாய் போல சுருட்டிண்டு வா என் பின்னாலாம். பெருமாள் உடனே அந்த பாம்பு பாய் போல சுருட்டிண்டு தன்னுடைய இதுல வச்சுட்டு நேரம் பின்னாடி ஆழ்வார் சொன்னவனு அப்படியே கிளம்பி வந்துட்டேரான். அவ பக்கத்துல ஓர் இருக்கை அப்படின்ற ஊருக்கு போயிட்டா, ஓர் இருக்கைனா ஒரு நாள் அங்க தங்கி இருந்தார். அந்த ஊருக்கு ஒரு பாக்கியம் பாருங்க, இந்த எதோக்தகாரி அங்க ஒரு நாள் இருந்திருக்கார். அங்க போய் ஆழ்வாரும் அவரும் போனவுன்னு அந்த ராத்திரியே, ஏன்னா ஒரு பாகவதா இல்லாத இடத்துல ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அங்க இருக்க மாட்டார், அங்க அவா இல்லாத இடத்துல பெருமாள் இருக்க மாட்டார், பெருமாள் இல்லைன்னா அங்க மகாலட்சுமி கட்டாட்சம் கிடையாது. அந்த ராத்திரியோட ராத்திரியா அந்த ராஜாவுக்கு கஷ்டம் வர, அந்த நாடே ரொம்ப சுபிக்ஷம் இல்லாத அடைய, உடனே ராஜா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாதிரி நீர் பாகவத அபச்சாரம் பண்ணிட்டேனா அந்த ஓர் இருக்கைக்கு போய் அந்த கணிக்கண்ணனை சேவிச்சு என்னை மன்னிச்சிடும் க்ஷமிச்சிடும், நீர் திரும்பி வரணும் அப்படின்னாராம். சரி ராஜா கூப்பிடுறே, சரி மனசு மாறிட்டேர் அப்படின்னு அவர் கிளம்பினாராம். ஆழ்வார் சரி நீ போயிட்டா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாரு. பெருமாளை பாயமடைக்கு நீர் வாரும் அப்படின்னாராம். பெருமாளும் பின்னாடியே வந்தேராம். இங்க வந்த உடனே இவா உட்காந்துருந்தாலும் ஆழ்வாரும் உட்காந்துட்டார், இந்த பக்கம் கணிக்கண்ணன் இந்த பக்கம் பெருமாளும் உட்காந்துட்டேரான். எப்படின்னா இப்ப நம்ம காஞ்சிபுரத்துல சேவிக்கா, நம்ம ஆழ்வார் பக்கத்துல இந்த பக்கம் நாசமுனிகளும் இந்த பக்கம் மதுரை கவிகளும் இருப்பேன், அப்படி உட்காந்துடலாம். ஏன்னா பெருமாளை இவர் வந்து கிளம்பும் போது பாய்மு சுருட்டின்னு என் பின்னாடி வாழ்ந்தார்ல, இங்க வந்தவொடனே மறுபடியும் பாய் போட்டுட்டு படுத்துக்கோன்னு சொல்லலையா, அதனால அவர் சொல்லலை இவாள்லாம் உட்காந்தனு பெருமாளும் உட்காந்துட்டாராம். அவர் ஆழ்வார் என்ன சொல்றாரோ அதை செய்வாராம். ஏன்னா சுதந்திரன், பகவான் சுதந்திரன், நம்ம படிச்சோம் இல்லையா, அவர் அவரை கேட்க முடியாது, நீ ஏன் இப்படி பண்ற, நீ எதுக்காக பண்ற, இவனுக்கு ஏன் மோட்சம் கொடுத்த, இவனுக்கு ஏன் நீ பக்தியை கொடுக்குற அப்படின்னு நம்ம கேட்க முடியாது, அவர் சுதந்திரன், இந்த லோகமே வந்துதான். ஆனா அப்பேற்பட்டவன் பாகவதாளுக்காக ஆழ்வார்களுக்காக என்ன சொல்றாலோ அதை அப்படி கேட்கிறான். உடனே ஆழ்வார் பார்த்து, ஐயோ இல்ல இல்ல நீ போய் பாய் திருப்பியும் இது பண்ணிட்டு படுத்துக்கோரும் அப்படின்னு உடனே திருப்பியும் படுத்துருந்தேரான். எப்பயுமே நீங்க பார்த்தா கோவில சேவிக்கும் பொழுது பகவானுடைய சிரசு வந்து நம்மளுடைய இடப்பக்கம் இருக்கும், பாதம் வந்து நம்மளுடைய ரைட் சைடு வரும், ஆனா இந்த கோவில்ல பார்த்தா திரும்பி இருக்கும். ஏன்னா திரும்பி வரும்பொழுது ஆழ்வார் சொன்னவன அவர் மாத்தி படுத்துட்டேரான். அப்படி இருந்த அந்த சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு காஞ்சி பாக்கியம் அப்படிங்கிறார். காஞ்சி எப்பேற்பட்ட பாக்கியம் அளித்து அப்படின்னு சுவாமி தேசிக்க எதோக்தகாரி ஸ்லோகத்துல அதை சொல்றாரு. அதை சொல்லும் பொழுதும் அப்படி ஆச்சரியமாக அமையிற இந்த திவ்ய தேசம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எதோக்தகாரி பெருமாள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் நம்ம கேட்டோம். அதுக்கப்புறம் வந்து பெருமாள் சரஸ்வதி வந்து இங்க அப்படியே இது நம்ம சரஸ்வதி வந்தா இல்லையா வேகத்துல, அதோட திருப்பியும் தம் சரஸ்வதி ரூபமாகவே நதியிலிருந்து மாறி ரூபமாக வந்து அங்க தீபப்பிரகாசர் பெருமாளை சேவிச்சார். தீபப்பிரகாசர் ஞானம், இருளை போக்குவரவர் இல்லையா, அந்த காஞ்சிபுரத்துக்கே இருட்டு வந்தது,
அந்த நதி அப்படி அற்புதமாக வேகத்துல வந்ததுனாலே மொத்தம் இருளாக அப்ப தீப பிரகாசர் வந்து அந்த காஞ்சிக்கே அந்த விளக்குலியாக இருந்து ஒளியை கொடுத்தேர் என்ன ஒளிதான் ஞான ஒளியை கொடுத்தவர் சரஸ்வதி தேவி கிட்ட வந்தோன்னு சரஸ்வதி என்னை க்ஷமிச்சிடும் நான் இப்படி எல்லாம் பண்ணியிருக்க கூடாது நான் ஏதோ வாக்கு பெருசா மனசு பெருசான்னு போட்டி போட்டுக்கிட்டேன் ஆனா வாக்குக்கும் மனசுக்கும் என்னன்னா உள்ள என்னன்னா ஆத்மா இல்லைன்னா இது ஆத்மா தானே நித்தியம் அந்த ஆத்மா நீ உம்முடைய சரீரம் அதை நாங்க மறந்துட்டு நாங்க எது எதுக்கோ இப்படி பண்ணிட்டோம் என்னை க்ஷமிக்கணும்னு சொல்ல பெருமாள் சரஸ்வதி அப்படிலாம் கஷ்டப்படவானா நீ சொன்னதுல தப்புன்னு இல்லை ஞானம் அப்படின்னு ஒருத்தனுக்கு இல்லை வித்யைன்னு இல்லைன்னா என்ன பிரயோஜனம் வித்யை தானே ரொம்ப முக்கியம் இப்ப ஒருத்தனுக்கு பணக்காரனா இருக்கான் சக்தி அதிகமா இருக்கு ஆனா வித்யை இல்லைன்னா என்ன ஆகும் அதனால உமக்கு எப்பயுமே பெருமை உண்டு சரஸ்வதி அதனால நீ வந்து இது பண்ணவானா நீ பண்ணது தப்பு இல்லை ஆனா ஒரு விஷயம் பிரம்மா யாகம் பண்ற அதுவும் நல்ல விஷயத்துக்காக யாகம் பண்ண முடியும் தர்ம பத்னியுடைய கடமை அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணி வைக்கணும் பக்கத்துல இருந்து அதை விட்டுட்டு நீ இப்படி பண்றது ரொம்ப தப்பு நான் உமக்கு சொல்றேன் என்னன்னா நீ பிரம்மா கிட்ட போய் இந்த யாகத்தை பூர்த்தி பண்ணு பிரம்மா உன்னை சந்தோஷமாக ஏத்திப்பேர் இப்ப நீ பண்ணிட்டே இந்த தவிர அவர் எதுவுமே நினைக்க மாட்டேன் நீ போன உடனே கண்டிப்பா ஏத்திப்பேர் அப்படின்னு சொல்றேன் அப்படி சொல்லி ஏதோ தீப பிரகாசர் சொன்ன உடனே சரஸ்வதி அங்க போனா அப்படின்றது இந்த சரித்திரம் அப்படி இந்த மூணு திவ்ய தேசமும் தேப்பெருமாள் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி வந்த திவ்ய தேசம் நேற்று சொன்ன மாதிரி பெருமாள் நம்மளுடைய மனசெல்லாம் நீங்கி பக்தி வரணும் அப்படின்னாலும் அது பகவத் அனுகிரகம் இருக்கணும் உபாய பலபாவேன அப்படின்னு சொல்லும்போது உபாயமும் பகவான் தான் அந்த பக்தி பண்ணும்பொழுது நமக்கு பலன் கிடைக்கிற பலன் எதுன்னா அதுவும் பகவான் தான் அப்படின்னு இப்ப இதுக்கு மேல் கொண்டு அப்புறம் காஞ்சிபுர மகாத்மின் தேப்பெருமாளுடைய அவதாரம் பார்க்கலாம் அடுத்த இதுல ஹஸ்தம் இந்த பெருமாளுடைய பார்த்தா இந்த சித்திரமாசம் தான் எப்படி நம்ம வந்து இப்ப ராமநவமி ராமானுஜ அவதாரம் வருதோ அதே மாதிரிதான் இந்த சித்திரமாசத்திலேயேதான் சித்திர ரேவதி சித்திர ரோஹிணி புனர்வசு இந்த மூணுத்துக்கும் இந்த மூணு பெருமாளுடைய திருநட்சத்திரம் வருது அதே மாதிரி ஹஸ்தம் காஞ்சிபுரம் வரதனுடைய அவதாரம் அதுவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையா தான் வருதுன்னு நினைக்கிறேன் அது அன்னைக்கு நம்ம வந்து வரதனுடைய அவதாரத்தை நம்ம மேற்கொண்டு பார்க்கலாம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.